கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் கூட இந்த ஓய்வு நாளிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையுமாக இந்த இணையதளத்தினூடாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனால் கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும்படியாகும், அவருடைய அபிஷேகமானது எங்களை கடந்து வர வேண்டும்படியாகும். இதனாலே முற்றுமுழுதுமாய் நாங்கள் ஒவ்வொருவருமாக கூட இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாகும். இந்த நாளிலே இந்த ஆராதனை முற்றுமுழுதுமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆரம்பம் முதல் முறையும் பரியந்தம் அவருடைய பிரசன்னமானது எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும்படியாகும். நான் விசுவாசிக்கின்றேன், நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்கள் ஒவ்வொருவரையுமாக நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே வழிநடத்த வேண்டும்படியாகும். நாங்கள் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் சற்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். விசேஷமாக இந்த நேரத்திலே உடைய கண்களை மூடி உடைய தலைகளை தாழ்த்தி இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, காலை உழைக்காய் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தாவே சுவாமி, இந்த ஆராதனை நீங்களே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே சுவாமி, இந்த ஆராதனை பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு முது பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. சுவாமி, இந்த நாளில் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் ஆண்டவரை வழிநடத்த வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னமானது எங்களை ஆண்டவரை வழிநடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய அன்புக்கரம் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும்படியாக சகல துதிகன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கின்றேன், கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த போகின்றார். நாங்கள் நிற்பதும் நிறமுழமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. ஆகவே அந்த கிருபையை தந்து எங்களை கர்த்தர் வழிநடத்துகிறபடியினால் இந்த கால வழியிலே அந்த கிருபையால் நிலை நிற்கிறோம் என்கிற பாடலை பாடி நாங்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. கிருப 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 கிருப
எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள் ஆமென் ஹல்லேலூயா கிருப 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 ஆமென் கிருபையால் நிலை நிற்கிறோ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ கிருபையால் நிலை நிற்கிறோ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ கிருபையை கொண்டாடுகின்றோ தேவ கிருபையை கொண்டாடுகிறோ கிருபையால் நிலை நிற்கிறோ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ கிருப 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ அந்த கிருபையை தந்திருக்கிற தேவனுக்கு இந்த காலவழையில ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஹல்லேலூயா ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அந்த ஆவியானவர் இடத்துல சொல்லுங்கள் அப்பா ஆண்டவரே சுவாமி இந்த நாளில் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஓ சுவாமி நீங்கள் தந்த அந்த கிருபைக்காய் நன்றி என்று சொல்லுங்கள் இந்த காலவழையில சொல்லுங்கள் அப்பா உடைய கிருபை இல்லாவிட்டால் என்னால் என்றுமே செய்ய முடியாது இயேசுவே என்று சொல்லி இந்த காலவழி உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஓ துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஓ நன்றி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா ஓ நல்ல தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா சோத்திரம் 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 ஹல்லேலூயா இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா நன்றி இயேசுவே ஓ ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ நன்றி இயேசுவே ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் இந்த காலவெளியிலே அப்பா உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் என்று ஒவ்வொருவருமாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே ஆராதனை 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 ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பா ஒருவரோ இருவரோ என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அந்த இடத்துல நான் வாசம் செய்வேன் என்றப்பா ஹல்லேலூயா நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த காலவெளியில் நீர் எங்கள் மாத்தில இருக்கிறீர் என்று ஆண்டவரே ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார் இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார் நான் இருப்பேன் என்றீரே துதியே வாழ்பவரே நான் இருப்பேன் என்றீரே என் துதியே வாழ்பவரே ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை கருத்துக்கும் மகிமைக்கும் பார்த்து உம்மை துதித்து பாடுகிறோ கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை இயேசுவே ஆராதனை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமாப்பா நீர் ஆண்டவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஓ உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே
உம்மை மகிமை படுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா துதிக்கிறோம் 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 நீங்கள் துதிகளில் மத்தியிலே வாசம் செய்கிறதவனப்பா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே இயேசுவே மக்கள் ஆராதனை அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே மகத்துவம் உள்ளவர் உம்மை ஆராதிக்கிறோம் ஓ ஹல்லேலூயா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த காலவழில அப்பா உங்களை துதிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரே சுவாமி ஓ துதிப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ மகிமை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா துதிகன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே அப்பா ஓ நன்றி ஹல்லேலூயா சோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ நன்றி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா நீர் பரிசுத்த உம்மை ஆராதிக்கின்றோம் நீர் பரிசுத்தரே நீர் பரிசுத்த ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஓ நன்றி என் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் உம்மையே என்றும் ஆராதிக்கின்றேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஓ மகிமை நிறைந்தவரே துதியுங்கள் துதியுங்கள் ஹல்லேலூயா கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலவேளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஹல்லேலூயா உடைய எல்லா சிந்தனைகளையும் மறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் இந்த நாளை உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள் இந்த காலவேளையிலேப்பா ஓ ஹல்லேலூயா ஓ உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவரே கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கடந்த நாட்கள் முழுவதுமாய் கடந்த நிமிடங்கள் முழுவதுமாய் நீர் என்னை கண்மணி போல காத்து வந்தீரே அப்பா அதற்கு உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஓ நன்றி ஹல்லேலூயா அப்பா நீர் என்னோடு இருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றி ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் ோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன் ஹல்லேலூயா நிரன்னோடு இருப்பதனால் நான் இதுவரை சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்துக் கொண்டிருக்கின்றார் சொல்லுங்கள் அப்பா நீர் என்னோடு இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டவரே சுவாமி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனப்பா நீர் ஆண்டவரே சுவாமிகள் மாத்திர ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவனையா ஓ நன்றி இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன் ஸ்தோத்திரமே ஹல்லேலூயா நன்றி ஹல்லேலூயா ஓ நன்றி 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 பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா ஏகோ வாஷம்மா ஏகோ வாஷம் ஏகோவா
சோதிரம் சோதிரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ நன்றி இயேசுவே ஓ நன்றி இயேசுவே ஹல்லேலூயா நீ நல்லவர் நீர் வல்லவர் பரிசுத்தரே நிரங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, நிரங்களோடு கூட இருந்தபடியினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாக எங்களை காத்த தேவனே, இனிமேலும் எங்களை காத்து எங்களை வழிநடத்த போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த நேரத்தில் உடைய தேவ செய்தியை கொண்டு வருகிற அருமையான தாசனுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் தாசனை நீங்கள் ஆசீர்வதிங்கள் அப்பா. இந்த நாளில் தாசனூடாக வைத்திருக்கிற செய்தியை நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீங்களே ஆசீர்வதிங்கள். வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை பொறுப்பெடுங்கள். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்கள் ஆறுதல் படுத்துங்கள், தேர்தல் படுத்துங்கள் அப்பா. ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி முடியும் பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நேசக்கரம் கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் இணைய வலைத்தளத்துக்கூடாக மறுபடியும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில் நீங்கள் வீடுகளிலே இப்பொழுது ஜெபித்து இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். இந்த மாதம் மார்கழி மாதம் ஆயிருக்கிறது. இந்த மாதம் மார்கழி மாதத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, 6ஆம் தேதி. இந்த நாளிலே விசேஷமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன், வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து அதாவது 13ஆம் திகதி
நாங்கள் ஆலய மண்டபத்திலே எங்களுடைய ஆராதனைகளை நடத்துவதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு அறிவித்தலாக உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகின்றேன். காலை 6 மணிக்கு எங்களுடைய தமிழ் ஆராதனை நடத்தப்படும். இன்னொரு ஒரு ஆராதனை 10:30 மணிக்கு நடத்தப்படும். ஆகவே 10:30 மணி ஆராதனைக்கும் வசதி உள்ளவர்கள் வரும்படியாக நான் வேண்டிக்கொள்கிறேன். ஆகவே இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே நாங்கள் புரட்டிக்கொள்வோம். 2 அதிகாரத்திலே பிலிப்பி 2 அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையும் நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் புரட்டிக்கொள்வோம். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகின்றேன், இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்கப் போகிற வசனம் அதுதான் பிலிப்பியர் 2 அதிகாரம் அதேபோல் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையும். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலகத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகின்றோம். விசேஷமாக மார்கழி மாதம் வந்தவுடனே நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற ஒரு மாதமாக கருதுகிறோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், நீங்கள் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள். இது நீங்கள் அறிந்த ஒரு விடயம். எனக்கு அருமையாக இந்த மார்கழி மாதத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. அது நாங்கள் எல்லாருமே அறிந்த ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. எனக்கு அருமையானவர்களே, இதை குறித்து நான் இத்தனையோ தடவை உங்களுக்கு பிரசங்கங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் பல இணையதளத்துக்கூட பல விதமான செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது உண்மையான ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவர் எப்பொழுது பிறந்தார் என்பது அல்ல எங்களுக்கு முக்கியம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது தான் எங்களுக்கு முக்கியம். ஆகவே அவருடைய பிறப்பை நாங்கள் இந்த மாதத்திலே கிறிஸ்தவர்கள் அநேக பேர் நாங்கள் காணுகின்றோம். அநேகர் இந்த மாதத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிறார்கள். இந்த மாதத்திலே அவர் பிறக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகின்ற ஜனங்களாக இருக்கிறோம். அதன்படி இந்த நாளில் அவர் ஏன் பிறந்தார், தேவன் மனுஷனாக ஏன் பிறக்க வேண்டும், இந்த இடத்திலே நாங்கள் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்கிறது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த மனுஷ சாயலானார் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை இன்கார்னேஷன் என்று சொல்லி சொன்னால், இந்த வார்த்தையை இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய ஒரு யுனிக்னஸ், அதாவது வந்து ஒரு தனித்துவமான வார்த்தையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் யாருமே தேவன் மனுஷனாக வந்தார், மனுஷனாக பிறந்தார் என்று சொல்வதற்கு ஒரு வார்த்தை இல்லை. அப்படி விசேஷித்த விதமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை தான் இந்த இன்கார்னேஷன் என்று சொல்வது.
இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் மனுஷ அவதாரம் எடுத்தார் அல்ல, அப்படியான கொள்கைகள் இருக்கிறதே, ஆனால் அப்படி அல்ல, தேவன் மனுஷனானார். தேவன் மனுஷனானார் என்று சொல்ல சொன்னால் தேவன் முழுமையாக மனுஷனாகிவிட்டார். இனி அவருக்குள்ள தேவ தன்மைகள் கிரியை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. முழுமையாக அவர் மனுஷனாகிவிட்டார். அவர் முழுமையான ஒரு மனுஷனாக, முழுமையான ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த வார்த்தை அப்படி ஒரு தனித்துவமான ஒரு வார்த்தை. ஆகவே நாங்கள் காணுகின்றோம், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, தேவன் மனுஷனானார் என்று சொல்லும் பொழுது இந்த வான், இந்த பூமி அதே போல் நாங்கள் காணுகின்ற இந்த அண்ட சடாசரங்கள் யாவையும் படைத்து ஆளுகின்ற தேவாதி தேவன், அவர் மனுஷனாக மாறினார், மனுஷனாக வந்தார். அப்படி எப்படி அவர் எப்படி மனுஷனாக வந்தார் என்று சொன்னால், அவர் கன்னியின் கர்ப்பத்தில் இருந்து அவர் மனுஷனாக வந்தார். அவர் கன்னியின் கர்ப்பத்திலே கர்ப்பம் தரித்தார். இந்த உலகத்தில் யாருமே அவ்வாறாக பிறந்ததில்லை. ஒரு கன்னியின் மூலமாக ஒருவர் யாருமே பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, பிறக்கக்கூடாது, பிறக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம், தேவன் அப்படி பிறந்தார். அப்படி பிறந்தவருக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படி வைக்கப்பட்ட பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் மனுஷனாக ஏன் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனாக பிறக்க வேண்டும்? இல்லாவிட்டால் தேவன் ஏன் மனுஷனாக வர வேண்டும் இந்த உலகத்துக்கு? முதலாவதாக நாங்கள் காண வேண்டிய, இல்லாவிட்டால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே எல்லாரும் பிறக்கிறவர்கள் அத்தனை பேரும் பாவத்திலே பிறக்கிறார்கள். பாவத்திலே பிறக்கிறபடியினால் எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்குள்ளே ஓடுகின்ற ரத்தம், பாவ ரத்தம். ஆகவே இரத்தத்தில் தான் பாவம் இருக்கிறது, இரத்தத்தில் பாவம் கலந்திருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு வந்து நாங்கள் களவெடுக்க சொல்லிக் கொடுப்பதில்லை, பொய் சொல்ல சொல்லிக் கொடுப்பதில்லை. ஒரு சிறு வயதான பிள்ளை, ஒரு 2 வயது பிள்ளை, இல்லாவிட்டால் ஒரு 3 வயது பிள்ளை குசினிக்குள்ளே போய் சீனியை எடுத்து சர்க்கரையை எடுத்து அது வாயில் போட்டுக்கொள்ளும் வாயில் போட்டு கொண்டு வருகிறது. வெளியே அம்மா இதை காணுகிறா, நீ சர்க்கரை எடுத்தால் தானே, நீ கலவள சர்க்கரை திருடினா தானே அப்படின்னு சொல்லிக்க, இல்லை இல்லைம்மா நான் திருடவில்லை என்று பயந்து சொல்லிவிடுவா, திருடவில்லை. அந்த பிள்ளை 2 தவறு செய்கிறது, 1 திருடுதல், அடுத்தது வந்து அதாவது பொய் சொல்லுதல். இது ரெண்டையும் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்களா, இல்லாடி அப்பா சொல்லிக் கொடுத்தாங்களா? யார் சொல்லிக் கொடுத்தது அந்த பிள்ளைக்கு? யார் அதை காட்டினார்கள்? யாரும் காட்டவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அது எங்கேருந்து வருகிறது? இரத்தத்திலிருந்து வருகிறது. பிறக்கும் பொழுதே என் தாய் என்னை கற்பத்திலேயே, பாவத்திலே என்னை கற்பம் தரித்தார் என்று சொல்லி சங்கீதம் 51:5 நாங்கள் வாசிக்கலாம். ஆகவே ஒரு மனுஷனுக்குள்ளே ஓடுகிற இரத்தம், அவனுடைய இரத்தத்துக்கூடாக அந்த பாவம் வருகிறது. அந்த இரத்தம் கரைப்பட்ட இரத்தமாக இருக்கிறது. அவனுடைய இரத்தத்துக்குள்ளே அந்த பாவம் இருக்கிறப்பனாக படினாலே அவன் பாவியாகவே இருக்கின்றான். பாவம் செய்கிறபடினால் ஒருவர் பாவியாயிருப்பதில்லை, ஆனால் அவன் பாவியாகவே பிறக்கிறான். அதில் அவனுக்கு விமோசனம் இல்லை, அதில் இருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தேவன் அவர் தம்மைத்தாமே அவர் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஏன்? எங்களை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள. எஸ்ஆயா 53:4-5 வசனங்கள் சொல்லுகின்றது, மெய்யாகவே அவர் பாடுபட்டு, எங்களைப் போல் அவர் பாடுபட்டு, எங்களுக்காக அவர் பாடுபட்டு அவர் சித்திரை வதைக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஏன்? எங்களுடைய பாடுகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய தண்டனைகள் எல்லாம் அவர் மேலே வந்தது. ஏன்? எங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக. ஹாலலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் அவர் மனுஷனாக வர வேண்டும்? தேவன் ஏன்
மனுஷனாக வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அவர் பாவத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக அப்படியானார். மத்தேயு 21:21 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நீ ஒரு குமாரனை பெறுவான், மரியாளுக்கு சொல்கிறான், நீ ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவரை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஏன் மனுஷனாக வந்தார்? இன்றைக்கு நாங்கள் நத்தார் என்று சொல்கின்றோம். நத்தார் என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்மஸ் என்று சொன்னால், அதாவது தேவன் மனுஷனாக வந்ததை நாங்கள் அப்படி சொல்கிறோம். தேவன் மனுஷனாக வந்த பிறப்பை தான் நாங்கள் நத்தார் என்று கிறிஸ்மஸ் என்று சொல்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்க வேண்டிய, நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் அவர் மனுஷனாக வந்தார்? எங்களுக்காக அவர் பாடுபட்டு எங்களுடைய தண்டனையை அவர் மேலே சுமந்து, நாங்கள் பட வேண்டிய தண்டனையை அவர் மேலே சுமந்து, எங்களுடைய பாவங்களிலிருந்து அவர் மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்தார். ஹாலலூயா, ஹாலலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்ற நாளிலே நீங்கள் யாராவது எங்கே இருந்தாவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு பாவி, என்னுடைய இந்த பாவத்திலிருந்து யார் என்னை மீட்டுக்கொள்வார் என்று சொல்லி நீங்கள் இயேசுவிடத்தில் கதறி கேட்பீர்கள். சொன்னால், இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே எனக்குள்ளே வாருங்கள், இயேசுவே என்னை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு வல்லமை உண்டு என்று சொன்னால், அவருக்கு சகல வல்லமையும் இருக்கிறது எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு என்று சொன்னால், அதற்குரிய கிரயத்தை அவர் செலுத்தினார், அந்த தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார். இந்த காலை பொழுதிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல் ஏன் அவர் மனுஷனாக வர வேண்டும், ஏன் அவர் இன்கார்னேஷனாக வேண்டும், ஏன் அவர் மனுஷ சாயலாக வர வேண்டும், தேவன் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் இந்த உலகத்திலே என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் மனுஷனானார். எபிரேயர் புஸ்தகத்திலே 2:18 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பாடுபடுகிறவர்களுக்கு, இந்த பூமியிலே பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்யும்படியாக மனுஷனானார் என்று சொல்லி, மனுஷ சாயலானார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், இந்த உலகத்திலே அநேக துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள் அநேகமாய் மனுஷனுக்கு நேரிடுகின்றது. பாவம் மாத்திரம் அல்ல, நாங்கள் காணுகின்றோம் துன்பங்கள், வேதனைகள், குறைவுகள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல பாடுகள், துன்பங்கள் ஏற்படுகின்றது. அப்போ அது இன்னது என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய தேவனுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. என்று சொன்னால், அவர் தாமே மனுஷனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்து எங்களுடைய பாடு இன்னது என்று சொல்லி அவருக்கு தெரியும். பசியாக இருக்குது, 3 நாள் சாப்பிடவில்லை, அப்போ அதில் இருக்கிற வேதனை எப்படி ஆண்டவருக்கு தெரியுமா? அதில் இருக்கிற வேதனை அவர் அங்கே இருக்கிறாரு, அவருக்கு தெரியுமா அப்படின்னு இப்போ எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால், அவர் ஒரு காலத்தில் மனுஷனாக வந்து அந்த பசியண்டா என்னென்று சொல்லி அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகின்றது, மத்தேயு 4:16 அவர் 40 நாளுக்கு பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று, அவர் பசி வந்தது, பசியண்டா அவருக்கு என்னென்று தெரியும். அவருக்கு தூக்கம் களைப்புண்டா என்னென்று தெரியும். மத்தேயு 8:18 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 20-22 நீங்கள் அவரான அப்படி தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் காணலாம், இயேசு கிறிஸ்து களைப்பினால் அவர் தூங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தூங்கினார். எனக்கு அருமையானவர்களே, அவர் படகிலே தூங்கினார் களைப்பினால். அவர் களைப்புண்டா என்னென்று தெரியும். யோவான் 11:35 சொல்லி இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு அழுதார், அழுதார் என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். கண்ணீர் வடித்து அழுதார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு துக்கண்டா என்னென்று தெரியும்.
ஒரு பிரிவின் துக்கம்டா என்னென்று தெரியும். லாசரு மறித்த வரையில் அவர் கண்ணீர் விட்டு அழுதார்ன்னு சொல்லி யோவான் 11:35 நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானே, அவருக்கு எங்களுடைய துக்கம் இன்னதென்று அவருக்கு தெரியும். அப்படி அறியும்படியாக அவர் மனுஷனாக வந்தார். அவருக்கு நாங்கள் விவரிக்க அவசியம் இல்லை. ஆண்டவரே, இந்த துக்கம்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா இது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவருக்கு விவரிக்க தேவையில்லை. எங்களோட பாடுகள் ஆண்டவரே இப்படியாக இந்த வெக்கண்டா உங்களுக்கு தெரியுமா என்னென்று சொல்லி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நாங்கள் விவரிக்க அவசியம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு அது தெரியும். அதில் போயிருக்கிறார், அவரும் அதை அனுபவித்திருக்கிறார். அப்படி அந்த அனுபவத்தை எப்படி அவர் பெற்றார்? அவர் இந்த வானத்தை இந்த பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் ஒரு நாள் மனுஷனாக வந்து இந்த பூமியிலே 33 வருடங்கள் அவர் பாடுபட்டு அவர் வாழ்ந்தார். அதனால் மனுஷனுடைய துன்பம் வேதனை இன்னதென்று அவர் அறிவார். ஏன் அப்படி அவர் வந்தார்? எங்களுக்கு உதவி செய்யும்படியாக. அந்த பாடுகள் இன்னதென்று அவர் அறிந்து அந்த பாடுகளுடைய துன்பங்களுடைய வேதனைகளுடைய தன்மை இன்னதென்று அவர் உணர்ந்து அவர் அறிந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் மனுஷனாக வந்தார் என்று எபிரேயர் 2:18 சொல்லுகின்றது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை பொழுது உங்களுடைய பேர்பட்ட ஒரு துக்கமாக இருக்கட்டும், உங்களுடைய வெறு வேதனையாக இருக்கட்டும், ஒருவேளை நீங்கள் பல பாடுகளுக்கூடாக கடந்து போய்கொண்டிருக்கலாம், பல துக்கங்களுக்கூடாக நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கலாம், பல பொருளாதார தேவைகளோடு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், இந்த காலை பொழுதிலும் கூட உங்களுக்கு அதிகமான பண தேவையோடு கூட இப்பொழுது நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஓ ஹல்லேலூயா, என் தேவன் அதை அறிவார். உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் அந்த இடத்துல சொல்லப்படும், அப்படிப்பட்டவர்கள் உதவி செய்யும்படியாக அவர் பாடுபட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரியாபா சந்தராபாராபா, இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் கர்த்தர் தொடுவாராக, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாராக. இந்த காலை பொழுதில் யார் யார் என்னென்ன துன்பத்தோடு வேதனையோடு தேவைகளோடு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஓ ஹல்லேலூயா, எங்களுக்கு எங்களைப் போல பாடுபட்டு எங்களைப் போல பரிதபித்த அவருக்கு அந்த துக்கம் அந்த பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறபடினால் அவருக்கு எங்களுக்கு உதவி செய்ய அவராலே கூடும். ஓ, எங்களுக்கு அவர் உதவி செய்ய அவராலே கூடும். அவருக்கு அந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த இரக்கம் இருக்கிறதே, அவர் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார். அந்த உதவி செய்யும்படியாகவே அவர் மனுஷனாக வந்தென்று சொல்கிறார் அவருடைய வேத புஸ்தகத்தில். அதேபோல் 3வதாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையாளர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து மாம்சமாக வரவேன் இல்லாட தேவன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், தேவாதி தேவன், லாவட்டாளி இறைவன் ஏன் மனுஷனாக வரவேண்ட 3வது குறிப்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2:21 1 பேதுரு 2:21 சொல்லப்படுகிறது இவ்வாறாக. 1 பேதுரு 2:21 நாங்கள் வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம் ஏன் அவர் மாம்சமாக வர வேண்டும். எங்களுக்காக பாடுபட்டது மாத்திரம் அல்ல, அவருடைய அடிச்சுவடுகளிலே நாங்கள் கடந்து போகும்படி அவர் எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போனார். எங்களுக்கு தெரியாது இந்த பூமியிலே இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ்வது, எது சரி எது பிழை, எது சரியான நேர் வழி, லஞ்சம் எடுக்கிறது நல் சரியா சரியில்லையா, எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தது இயேசு கிறிஸ்து. தூசுன பேசுகிறது சரியா சரியில்லையா, எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தது இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒருவர் எங்களை அதாவது வந்து திட்டும் பொழுது, எங்களுக்கு அநியாயம் செய்யும் பொழுது, மறுபடியும் நாங்கள் அவருக்கு பதில் அடி கொடுப்போம். அதுதான் உலகத்தில் உள்ள வழக்கம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லி சொன்னார். அது இயேசு கிறிஸ்துடைய வழி. அவர் அப்படி செய்தார், அந்த வழியிலே அவர் கடந்து போனார். எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த காலை பொழுதிலே, இந்த உலகத்தில் நாங்கள் நல்லவர்களைப் போல வாழலாம், ஆனால் நல்லவர்களைப் போல வாழ்வதற்கு அல்ல தேவன் எங்களை அழைத்திருப்பது. பரலோகத்திலே பரலோகத்தை போல வாழ்வதற்கு, ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்தில் உள்ள நியதிகளின்படி இந்த பூமியிலே நாங்கள் வாழும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். தேவ சாயலுக்கு ஒப்பாக, தேவ சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாற்றப்படும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சமானார். எங்களுக்கு இது தான் சரி, இது தான் பிழை என்று சொல்லி நாங்கள் அறியாமல் இருந்தோம். ஆனால் இதுதான் வழி, நீங்கள் இப்படி தான் ஜெபிக்க வேண்டும். சீஷர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி. ஜெபிக்க தெரியாது. இன்றைக்கு எங்களுக்கும் ஜெபிக்க தெரியாது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளினாலே பரிசுத்த ஆவியான எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் ரோமர் 8:26-27 வசனங்களை வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் எப்படி வாழுகிறோம், என்ன மாதிரி நாங்கள் வாழுகிறோம். அவ்வாறான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இப்படித்தான் நேசிக்க வேண்டும், இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், இப்படித்தான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வேண்டும், இப்படித்தான் நீங்கள் பேச வேண்டும், இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும், உங்களுடைய பார்வை இப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இல்லாதவைகளை இயேசுடைய காலத்திலே அவர் அதை திருத்தி அமைத்தார். அவர் சொன்னார், மோசேவுடைய நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை கண்ணினாலே நீ இச்சித்து பார்த்தால் அவளோடு கூட நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி அங்கே மத்தேயு 5:26-28 வசனங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்கள், அப்படி அவர் மாற்றி அமைத்தார். கண்களினாலே பார்க்கிறதே, ஒரு இச்சையோடு பார்ப்பதே பாவம், அது ஒரு விபச்சாரம் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே எங்களுக்கு மாதிரியை அவர் வைத்து போனார். அவர் வாழ்ந்தார் அந்த வாழ்க்கை. அவர் வாழ்ந்து அவர் மனுஷனாக இருந்து, அவர் தேவனாக இருந்து அதை ஜெயிக்கவில்லை. அவர் தேவனாக இருந்து அப்படி வாழ்ந்து காட்டவில்லை. அவர் முழுமையான மனுஷனாக இருந்து காட்டினார். இப்படி வாழ முடியும், இப்படியும் வாழ முடியும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், பாவத்தை ஜெயிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், இப்படித்தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இப்படித்தான் ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆகவே அப்படி யான் ஒரு வாழ்க்கை சொல்லிக் கொடுப்பதற்காக, ஒரு முன்மாதிரி எங்களுக்கு காண்பிப்பதற்காக, எனக்கு அருமையானவர்களை, அவர் சும்மா வெறும் உபதேசம் பண்ண வரவில்லை, இந்த பூமியில் உபதேசங்களை பண்ணிவிட்டு போகவில்லை, அவர் வாழ்ந்து காட்டினார், அவர் ஜெயித்து காட்டினார். உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார், அவர் ஜெயித்து காட்டினார், அவர் வெற்றி சிறந்து காட்டினார். எனக்கு அருமையானவர்களை, அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியானவராக நாங்கள் அவரை காணுகின்றோம். தேவ சாயல், இழந்து போன ஆதாம் ஏவாள் மூலமாக இழந்து போன தேவ சாயல் மறுபடியும் எங்கள் மத்தியிலே வரும்படியாய் அவர் எங்களுக்குள்ளே அவர் கடந்து வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும், இன்னும் நான் எவ்வளோ இயேசுவை போல மாற வேண்டும், இன்னும் எங்களுடைய எனக்கு கோபம் வருகிறது, இன்னும் நான் பொறுமைகள், இன்னும் நான் பொறுமையாக இருக்க வேண்டும், நான் பொறுமையை நான் இழந்து போகிறேன், அவரை போல நான் பொறுமையாக இருக்க வேண்டும், இன்னும் எனக்கு கோபங்களை தணிக்க முடியாமல் இருக்கிறது, இன்னும் சத்துருக்களை நேசிக்க முடியாமல் இருக்கிறது, எனக்கு அநியாயம் செய்தவர்களை நேசிக்க முடியாமல் இருக்கிறது, ஐயோ இயேசுவே நீங்கள் எப்படி அதை செய்தீங்க எனக்கு கற்றுத்தாருங்கள், எப்படி நீங்கள் மன்னித்தீங்க எனக்கு அதை கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி இந்த காலை பொழுதில் நீங்கள் கேட்பீர்கள்னு சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய குறைகளில், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய துக்கங்களில் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை பொழுதில் எங்களை தாழ்த்தி அவருக்கு ஒப்புக் கொடுப்போமா?
இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிற நாட்களில், அவருடைய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நினைவு கூறுகிற நாட்களில், நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கு எங்களை ஒப்பு கொடுப்போமா? இயேசுவை போல வாழ்வதற்கு. ஹாலலூயா. கர்த்தர் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார், உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் தீர்த்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன், இந்த அருமையான இந்த காலை பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் இன்னதை இன்னென்ன இன்ன காரியத்துக்காக சுவாமி ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கிறார்களோ, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, கடைசியாக உம்மை போல நாங்கள் மாற வேண்டும், தேவ சாயல் எங்களிலே வர வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு இருக்கிறீங்க நீங்கள், உங்களை போல நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கர்த்தாவே, யார் யார் துக்கத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு வியாதிகளோடு இருக்கிறார்களோ அப்பா, அவர்களை நீங்கள் தொடும்படி செபிக்கிறேன், அவர்களுக்கு உதவி செய்தலும்படி செபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் இந்த ஆராதனை இரண்டாவது பகுதியாகிய திருவிருந்திலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். உங்களுடைய வீடுகளில் இருந்தே நீங்கள் அப்பத்துக்கு பதிலாக ஒரு பிஸ்கட்டையோ இல்லாவிட்டால் ஒரு ரொட்டி துண்டையோ நீங்கள் அதுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். பானத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு நெக்டோவை ஒரு பானத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காலை பொழுதிலே நாங்கள் இந்த பரிசுத்த திருவிருந்திலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். பரிசுத்த வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 11 23-ல் இருந்து 27-வது வசனம் வரையும் நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்ற உள்ளவனாயிருப்பான். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு செய்த பெரிதான ஒரு தியாகமான ஒரு காரியம் என்று சொல்லி சொன்னால், அவருடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அவர் கொடுத்தார். அதை இந்த காலை பொழுதிலே நாங்கள் நினைவு கூறுவோம். அவருடைய நொறுக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இந்த அப்பம் இருக்கிறது, அவருடைய சிந்திய இரத்தத்துக்கு அடையாளமாக இந்த ரசம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற மனப்பான்மை இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை பொழுதிலே நாங்கள் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். அவருடைய தூய இரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இந்த வேளையிலே இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து, அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கப் போகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். நீங்கள் கல்வாரி மலையிலே எங்களுக்காக சிந்திய மாசற்ற உம்முடைய தூய இரத்தத்துக்காக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு பதிலாய் ஆண்டவரே சுவாமி இருக்கிற இந்த ரசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே இதை பானம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா சுவாமி,
உமக்குள்ளே இன்னும் ஆண்டவரே ஆவியிலே ஒரு புது பலனை அடைந்து முன்னேறி செல்ல, கடந்து செல்ல, இந்த விசுவாச பிரயாணத்தில் முன்னேறி செல்ல நீங்கள் உதவி செய்தலும் படித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருடைய பலகீனங்களும் நீங்கி போகட்டும். உமக்காக பலன் கொண்டு ஆண்டவரே பாவத்தை ஜெயித்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளிலே பிதாவை போல ஆண்டவரே சற்குணம் உள்ளவர்களாய் ஆண்டவரே தேவ சாயல் அவர்களே வரும்படியாய் வளரும்படியாய் நீங்கள் கிருபை செய்தலும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொரு வியாதிகளையும் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. யார் யார் வியாதிஸ்தர்களோ வியாதியாக இருக்கிறார்களோ அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் தாங்கி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை புசிப்போம். நன்றி சொல்லுவோம். ஹாலலூயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா ஆண்டவரே நீங்கள் நல்லவர், நல்லவர், நல்லவர். எங்களுக்காக ஆண்டவரே சுவாமி நீங்கள் கல்வாரி மலையிலே சிந்திய இரத்தத்துக்காக நன்றி, நொறுக்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பழிக்கூடாக எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆக்கியிருக்கிறபடினால் நன்றி. பரலோக வாசல் எங்களுக்காக திறந்தபடினால் நன்றி ஆண்டவரே. நித்திய ஜீவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பேர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் கண் மூடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் கண் திறப்போம் ஆண்டவரே. அந்த சுவாமி கர்த்தாவே நிச்சயத்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கப்படினால் நன்றி அப்பா. உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உறவை புதுப்பிங்க ஆண்டவரே. மறுபடியுமாக ஆண்டவரே உம்மோடு கூட கர்த்தாவே நாங்கள் இன்னும் கிட்டி சேர்ந்து உம்மோடு கூட கர்த்தாவே சுவாமி பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா, ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் பலகீனமாக இருக்கிறார்களோ, யார் யார் ஆண்டவரே குற்ற மனப்பான்மையோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து நீங்கள் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை பொழுதுலையும் கூட கர்த்தாவே ஆண்டவரையுடைய செய்தி கூடாக நீங்கள் இடைப்பட்டீங்க அப்பா சுவாமி. இந்த காலை பொழுதில் ஒவ்வொருவோடு பேசினப்படினாலும் நன்றி. இப்பொழுது கூட உலகம் எங்கும் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வியாதிகள் ஆண்டவரே அவர்களுடைய சரீரத்தை விட்டு நீங்கி போகும் நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே. அப்பா நீங்கள் தொடுங்க, விடுதலையாக்குங்க. இலங்கை தேசத்துக்கு கூடிய சீக்கிரத்திலே ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே தெய்வீக சுகம் கிடைக்கும் நான் ஜெபிக்கிறேன். இந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தில் நிலவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுவாமி இந்த கொள்ளை நோயின் நிலவு ஆண்டவரே சுவாமி நிலைமை மாறவேன்னு நான் ஜெபிக்கிறேன். உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிற இந்த சுவாமி கர்த்தாவே இந்த சுவாமி கொள்ளை நோய் ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே சுவாமி அழிந்து போகும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஜனங்களுக்கு ஒரு விமோசனத்தை, ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பிடுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்னும் மேன்மை உள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரம் நன்றியோடு மறவாதே. இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வர வரைக்கும் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.